இது இந்த காய் வந்து இந்த திராட்சை வந்து பழுக்காததுங்க. இது பழுக்காமல் பச்சையாக இருக்குதா, இதை பொதுக்கி விட்டுறணுங்க பந்தல்லையே. இது வந்து ஒரு வாரம் சென்று நம்ம எடுக்கலாம். இன்னும் 8 நாளையில் வந்து இந்த திராட்சை எடுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து வந்து இந்த அதே காய் வந்து இந்த காய் கலர் பழுத்துருக்குங்க பாருங்க, இதை எடுக்கணும். கருப்பாக இருக்குல்ல இந்த திராட்சை, நம்ம கட் பண்ணணும். ஆமாம், இந்த இதே விளைஞ்ச திராட்சை, இதை கட் பண்ணி இதில் ஒரு சொத்த சொடி இல்லாமல் நம்ம வச்சிடறோம். இந்த இதுவும் கருப்புங்க, இது கருப்பு திராட்சை சாப்பிடக்கூடியது. வேலை எங்களுக்கு வந்து இப்படி வேலை தான் எங்களுக்கு செய்யவும் பிடிக்கும், அங்கே வேலையும் செய்வோம் சார். கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் காலம் இல்லையிலும் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? ஆமாங்க. தரமான திராட்சை வந்து பன்னீர் திராட்சை இப்படி பேக் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பன்னீர் திராட்சை அப்படின்றது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒன்று, இதுதான் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. எல்லா நோய்களுக்கும் பன்னீர் திராட்சை வந்து ஒரு நல்ல தீர்வு. அது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் கட் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக வந்து பயிர் பண்ணுற ஒரு பயிர்னு பார்த்தீங்கன்னா திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சை. விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்குறக்கோம், நம்ம கூட அம்மா இருக்காங்க. எப்படி விவசாய முறை எப்படி இருக்குது, இந்த பகுதியில் எப்படி பன்னீர் திராட்சை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து முழுமையான விளக்கமாக இருக்கும்னு நம்புகிறோம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ரங்கநாயகி. ஓகே. இதே ஊருங்களா? உதய ஊர், ஊத்துப்பட்டி. ஊத்துப்பட்டி. சரிங்க. இந்த திராட்சை விவசாயம் எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் திராட்சை வந்து 40 வருஷமாக பார்க்குறோம் சார். சரி சரி. இந்த பகுதியில் இந்த திராட்சை வந்து என்ன திராட்சைன்னு சொல்கிறாங்க? கருப்பு திராட்சை. இது வந்து பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. திண்டுக்கல்ல அதிகமாக பன்னீர் திராட்சை தான். பன்னீர் திராட்சை தான் இந்த திராட்சை தான் வந்து அதிகமாக விற்கிறது. திண்டுக்கல் திராட்சை தான், ஊத்துப்பட்டி திராட்சை தான் திண்டுக்கல்ல போய் நிற்கிறது அதிகமாக. அப்படிங்களா? ஊத்துப்பட்டி திராட்சை தான் அதிகமாக இருக்கிறது. மெட்ராஸ் முழுவதும் இந்த திராட்சை காய் தான் இந்த ஏரியா காய் புறம் போகுது. ஓகே. இது எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணி இந்த தோட்டத்தில் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த தோட்டத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா, முதல்ல வந்து பதியம் போட்டு வச்சுக்கிறது, குச்சி வெட்டி கவாத்து வெட்டுற குச்சியை போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து அடுத்தவங்க வச்சுருக்கிறது ஆரம்பிக்கிறது வந்து, சரி, அடுத்தவங்க தோட்டத்துலேருந்து கவாத்து வெட்டின குச்சியை பறையிட்டு வந்து பைய போட்டு நம்ம பதியம் போட்டு வச்சிடுறது. சரிங்க. பதியம் போட்டு வச்சா அது வந்து முட்டை வெட்டி தளஞ்சிரும். ரெண்டு இலையில் இருக்கும். ரெண்டு இலையில் இருக்கும்போது நம்ம வந்து பந்தை கந்தெல்லாம் ரெடி பண்ணி பந்தை போட்டு உழவு போட்டு காட்டில் பாத்தி எடுத்து கட்டி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடுறது 3 மாத்தையில். சரிங்க. 3 மாத்தையில் எடுத்து வச்சு தண்ணி விட்டோம்னா அது வந்து குழந்தைக்கு மாதிரி புண்ணாக்கு உரங்கரம் எல்லாமே போடலாம். இந்த தலை உலையில் இருக்கிறத வந்து அதையும் வெட்டி பறித்து வச்சா வேகமாக கொடி வளரும். அந்த மாதிரி கொடி வளரும்போது அப்போத்தே அந்த கொடி 8 மாத்தையிலையும் கொடி வளர்க்குறவ திறமையை பொறுத்து 8 மாத்தையிலையும் கொடி வளர்த்து கவாத்து வெட்டி காய் பார்த்துருவாங்க. சரி. ஒவ்வொருத்தரும் வந்து 12 மாதம் ஆயிரும், 1 வருஷம் ஆயிரும். 12 மாதம் வெட்டுற கொடி வந்து அந்த நாளே சொல்லுவாங்க நல்லாயிருக்கும், குச்சி நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 8 மாதத்துலேயே காய் கொடியை வளர்த்து கவாத்து வெட்டிக்கிறாங்க. சரிங்கம்மா. இது வந்து பன்னீர் திராட்சை நாட்டு திராட்சைங்களா? இது வந்து பன்னீர் திராட்சை நாட்டு திராட்சையும் இருக்கு, ஒட்டு கொடி திராட்சையும் தனியா இருக்குது. கருப்பு திராட்சையில வந்து 3 வகை இருக்குது, ஒன்னு மக்கிரி, ஒன்னு நாட்டுக்கொடி, ஒன்னு ஒட்டுக்கொடின்னு சொல்லி. சரிங்கம்மா. இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கு, இப்ப நம்ம தோட்டத்துல இருக்க ஊரா இது சொனக்கொடி. இது வந்து சொனக்கொடியோட சேர்ந்தது, நாட்டுக்கொடி ரெண்டுமே கலப்படமானது. சரி. இப்ப வந்து சில பேர் வந்து ஊத்துப்பட்டில வந்து ஒட்டுக்கொடி தான் அதிகமா வச்சிருக்கிறாங்க. சரிங்கம்மா. இது என்ன இடைவெளியில் நடவு பண்ணுறது, எவ்வளோ நாற்று தேவைங்க? இப்படி நம்ம செடியை வாங்கிட்டு வந்து நடவு பண்ணால் என்ன? இது வந்து 10 அடிக்கு ஒரு நாற்று ஒரு கண்டு வைப்பாங்க. 10 அடிக்கு ஒரு கண்டு வைக்கும்போது அதில் வந்து ஒவ்வொரு பதிய ஒரு ஒவ்வொரு நேரக்கு வந்து ஒவ்வொரு காலடி கல் சாரு அளவுக்கு பார்க்கும்போது 10, 20, 30 பதிய வரும், கூடவே வரும். நம்ம வேகமாக காடை அடைக்கணும்னா 4 பதிய அதிகமாக சேர்த்து வச்சு காட்டை அடைக்க வச்சுருவாங்க. சோ பழையபடிக்கு கம்பி கம்பி எழுத்துருவாங்க. சரி. கம்பி எழுத்த உடனே உழவு ஓட்டுருவாங்க. நம்ம பதிய ரெடி பண்ணி வச்சிடறோமா, ரெடி பண்ணி வச்சோம்னா உழவு ஓட்டுறோம்னா இந்த பதியத்தை எடுத்து வச்சு அப்படியே குழி பறிச்சு பதிய எடுத்து வச்சு தண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த உரங்கள் இது சொன்னீங்க, புண்ணாக்கெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன டைமில் கொடுப்பாங்க? ஒரு வாரம் விட்டு ஊற்றலாம். ஒரு தண்ணிக்கு இன்னொரு தண்ணி ஒரு தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு இப்போ ஊற்றுறோம்னா அந்த தண்ணியை விட்டோம்னா அடுத்த தண்ணிக்கு ஊற்றுனோம்னா
குழந்தை நம்ம எப்படி பிறந்த குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி வளர்த்தோம்னா 8 மாதத்துல வந்து பந்த காடாக எடுத்துருங்க. சரி சரி சரிங்கம்மா. எவ்வளோ நாளில் நம்மளுக்கு பழங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்? பழங்கள் வந்து நமக்கு வந்து 90 நாளையில் நம்ம 8 மாதத்துல காடா தொட்டுறோமா நமக்கு 90 நாளையில் பழம் கிடைக்கும். 90 நாளில் கிடைக்கும். 90 நாளில் பழம் கிடைக்கும். நம்ம வெட்டி எடுக்கும்போது அதில் ஒரு 10-15 நாள் அதிகமாக செல்லும். சரி சரி சரிங்க. அதில் இப்போ முதல்ல அறுவடையில் வந்து அதிக விளைச்சல் கிடைக்குமா, அதிக மகசூல் கிடைக்குங்களா, இல்லை ஒவ்வொரு கட்டிங்க்கும் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க? ஒவ்வொரு கட்டிங்க்கு வரும்னா ஒரு கோடைக்கு நல்லா காய்க்கும், ஒரு கோடைக்கு விலை கிடைக்கும், ஒரு கோடைக்கு விலை கிடைக்காதுங்க. அல்ல நம்ம பாடு வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாரும் பாடு விடணும். அதே மாதிரி இப்போ நம்மளை மாதிரி சித்தாளிய வேலை வாரவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அதில் என்னங்க இருக்குது, பூரா பாடு வர்றதே இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாம் அதாவது திராட்சை விவசாயத்தில் லாபகரமான பயிர்னு சொல்கிறாங்க. ஆமாம், லாபகரமான பயிர்னா வருஷத்துக்கு 3 வெள்ளாமை வரும். 3 வெள்ளாமையில் வந்து நமக்கு வந்து 2 வெள்ளாமை நமக்கு வந்து ஏதோ ஒரு 15 லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு கோடையில் வந்து இந்த இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விளைச்சல் கம்மியாக இருக்குது. விளைச்சல் கம்மியாக இருந்தால் ஒரு இதில் வந்து விலை கிடச்சா 15 சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு கோடைக்கு வந்து விலை கிடைக்கலன்னா நம்ம கை காசை போட்டுட்டு மாடுக்கு இருக்க வேண்டியதே. இது பொறுத்த திராட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நோய் அதிகம்? இதுக்கு வந்து வண்டு வருங்க, கத்தாழை பூச்சின்னு ஒன்று வரும். சரி, கத்தாழை பூச்சி வண்டு. இது வந்து செவ்வட்டைங்கிறது வந்து வருங்க. அந்த செவ்வட்டைங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் விட்டு மருந்து அடித்தாலும் அடித்து காப்பாற்றணும். தினசரி மருந்து அடித்து காப்பாற்றினாத்தே இந்த பயிர்களை வந்து நம்ம விளைச்சல் காங்க முடியும். சரிங்கம்மா, இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. திராட்சை விவசாயத்தை பற்றி நிறைய பற்றி பேசலாம். ஒரு குறும்பதிவாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, அந்த பழங்களை எப்படி தேர்வு பண்ணி எப்படி கட் பண்ணி நீங்கள் அந்த கிரேட்ஸில் அடுக்கிறீங்க அப்படின்றது எங்களை காட்டுங்க. சரிங்க. சரிங்களா? இந்த திராட்சை வந்து நல்லா பழுத்துருங்க சார். இது எப்படிங்க நம்ம தரம் பார்த்து நம்ம எடுக்கிறதுங்க? நம்ம இது தரம் பார்த்து எடுக்கணும்னா பழம் பழுத்துருக்குங்க. பழம் பழுத்ததை பார்த்து நம்ம அந்த காயை வெட்டி கட் பண்ணி இதில் வைக்கிறோம் பாக்ஸில். ஓகே, கட் பண்ணுங்க. இங்கே காட்டுங்கம்மா. ஸோ இது மாதிரி நம்ம தரமாக பார்த்து எடுக்கணுங்க. ஓகே, இது நல்லா ஃபுல்லாக பழுத்துருக்கு. நல்லா பழுத்துருச்சு எடுக்கிறோம். இப்படி காயத்தை இப்படி திராட்சையாக எடுத்து கட் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு அனுப்புகிறோம். ஓகே, இது இந்த காய் வந்து இந்த திராட்சை வந்து பழுக்காததுங்க. இது பழுக்காமல் பச்சையாக இருக்குதா, இதை ஒதுக்கி விட்டுறணுங்க. ஓகே, பந்தல்லையே இது வந்து 1 வாரம் சென்று நம்ம எடுக்கலாம். இன்னும் 8 நாளையில் வந்து இந்த திராட்சை எடுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து வந்து இந்த அதே காய் வந்து இந்த காய் கலரை பழுத்துருக்குங்க பாருங்கள். இதை எடுக்கணும், கருப்பாக இருக்குல்ல. இந்த திராட்சை நம்ம கட் பண்ணணும். ஆமாம், இந்த இதே விளைஞ்ச திராட்சை இதை கட் பண்ணி இதில் ஒரு சொத்த சொடி இல்லாமல் நம்ம வச்சிட்றோம். இந்த இதுவும் கருப்புங்க, இது கருப்பு திராட்சை சாப்பிடக்கூடியது. வேலை எங்களுக்கு வந்து இப்படி வேலை தான் எங்களுக்கு செய்யவும் பிடிக்கும், அங்கே வேலையும் செய்வோம் சார். கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் காலம் இல்லையிலும் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? ஆமாங்க. தரமான திராட்சை வந்து பன்னீர் திராட்சை இப்படி பேக் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பன்னீர் திராட்சை அப்படின்றது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒன்று. இது தான் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க. எல்லா நோய்களுக்கும் பன்னீர் திராட்சை வந்து ஒரு நல்ல தீர்வு. அது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், கட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே எப்படி பேக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எதில் என்ன பருவத்தில் வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும்? அப்போ வந்து நம்ம வந்து மாசியில் வந்து கவா தொட்டும்போது சித்திரை வைகாசியில் வந்து நமக்கு வரும்போது அதில் ஒரு வருமானம் கிடைக்குங்க. ஓகே, அந்த வைகாசிக்கு மேலே வந்து ஆணி முடிஞ்சு ஆடியிலேருந்து கவா தொட்டுறாங்கல்ல. ஆமாங்க, அதில் வந்து 1 கோடை 3 மாதம் 90 நாளில் வந்து அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். இப்போ வந்து இடையில வந்து வெட்டுறதுல வந்து நமக்கு சீக்கு புண்ணி அதிகமாக தாக்கும் கொடிகளில் வந்து அதெல்லாம் பராமரிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் வெளிச்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம், வெளிச்சக்கா முதல்ல இருக்கிறது நம்ம அந்த 2 கோடை நமக்கு வந்து உதவி கொடுக்கும். இதுக்கு திராட்சை வருதுன்னா இது கம்மியான டெம்பரேச்சர் வேணுன்றாங்க. அதாவது கால சூழ்நிலை சரியா இருக்கணும், குளிர்ச்சியா இருந்தா தான் வருன்றாங்க. ஆமாங்க, தண்ணி வந்து அதிகமா இருக்கணும். சரி சரி. இந்த வெயில் காலத்துல வந்து சித்திரை தை மாசம் ஆடி மாசத்துக்கு மேல எல்லாம் வந்து அதிகமான வெயில் வருது இல்ல. சரி சரி. அப்ப வந்து தண்ணி வந்து அதிகமா இருக்கணும். தண்ணி இல்லைன்னா பூ உதிர்ந்து போயிரும். மழை அதிகமா பெஞ்சாலும் பூவு அழுகி போயிரும். இதை வந்து பக்குவமா நம்ம பழம் பார்த்து செய்யறதுதான் சார். சரி சரி. பனிக்காலத்துல நல்லா வருங்களா? பனிக்காலத்துல வந்து காய் நல்லா வரும், அதுல வந்து ரொம்ப சேதாரம் வரும். பனிக்காலத்துல வந்து அதிகமான சேதாரம் வரும். செவட்டு அடிக்கும், வண்டு அடிக்கும், வவ்வா மழை சீவாத்திய வவ்வாலாம் இறங்கி வரும்.
அதெல்லாம் காப்பாற்றி எடுத்தாத்தே நம்ம 15 சம்பாதிக்க முடியும். சரிங்கம்மா, இந்த திராட்சை தோட்டம் எவ்வளோ ஏக்கரில் பண்ணியிருக்காங்கம்மா? இது மாத்திரம் 40 சென்ட் போட்டிருக்கிறாங்க. 40 சென்ட்? ஆமாம். இப்போ 40 சென்ட்டில் எவ்வளோ பாக்ஸ் வந்து டெய்லியும் கட் பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி வந்து நேற்று ஒரு 50 வெட்டுனா இன்னைக்கு ஒரு 50 வெட்டுவா. 50 பாக்ஸ் நீங்கள் எடுக்க முடியுது? ஆமாம். சரி சரி சரி. ஒரு பாக்ஸுக்கு எத்தனை கிலோமா வருது? 10 கிலோ போடுவோம். 10 கிலோ போடுவீங்க. இது கொடி பயிர்ன்றதுனால இது ஒரு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் இதில் கிடைக்கும். அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுக்கு என்ன தண்ணி வந்து ஒரு தண்ணிக்கும் இன்னும் தண்ணிக்கும் என்ன இடைவெளியில் தண்ணி விடணுங்க? தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க விடணுங்க. வாரத்துக்கு ஒருக்க? வாரத்துக்கு ஒருக்க. வாரத்துக்கு ஒருக்க தண்ணி விட்டு ஒரு வாரம் விட்டு உரம் போட்டு தண்ணி விடணும். தண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் கபாத்து வெட்டி விட்டோம்னா கபாத்து வெட்டும்போது முட்டை கட்டுங்க. முட்டை கட்டினதுல அதுலேருந்து முட்டை கபாத்து வந்து எந்த டைமில் பண்ணுங்க? அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு? அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு தான் கபாத்து வெட்டணும். காய் இருக்கிற காயை பூரா எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு வாரம் தின்னுதான் நம்ம காயை கபாத்து வெட்டணும். சரி, கபாத்து வெட்டினா அதில் வந்து உரம் போட்டு தண்ணி விடணும். கபாத்து வெட்டி விட்டு திருப்பி அந்த கபாத்து வெட்டின குச்சியிலேருந்து முட்டை வரும். முட்டையோட பூ வருங்க. பூ வந்தோடனே மலர்ந்த அப்புறம் திருப்பி நம்ம மறந்து அடிக்கணும். திருப்பி உரம் போடணும், தண்ணி விடணும். இந்த பூ வரப்ப பிஞ்சு வரப்ப காய் இறக்கி கட்டுவீங்களா? ஆமாம், இறக்கி கட்டணும். பந்தல்லேருந்து பந்து இறக்கி கட்டணும். இதில் வந்து நச்சு அடிக்கணும், கருந்தளவு தள்ளணும். இதில் வந்து அதிகமான வேலை இருக்குங்க. ஓகே, நுணுக்கமாக வேலை செய்யணும். கருந்தளவு தள்ளுறது ஒரு வேலை, திருப்பி அடியாசம் எடுப்பாங்க, திருப்பி நச்சு எடுப்பாங்க, திருப்பி பிஞ்சு இறக்கி கட்டுவாங்க. இந்த பிஞ்சு இறக்கி கட்டுறது சரியாக கட்டணும்? சரியாக கட்டணும். கட்டினா தான் அந்த காய் வந்து கீழே பந்தலுக்குள்ளே தேங்கும். இல்லையா அது வந்து மேலே பந்தலுக்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு திராட்சைக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கு. ஆமாங்க, ஒரு திராட்சை உற்பத்தி பண்ணுறது எளிமையாக நினச்சிக்கிறாங்க, ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறைய வேலை இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டாக்டர் விவசாயிக்கு நன்றி, வணக்கம்.